எந்த ஒரு கலப்படம் இல்லாமல், ரசாயனம் இல்லாமல், ஃபுட் கலர்ஸ் இல்லாமல், ரொம்ப ரொம்ப சுத்தமாக தயாரிக்கப்பட்டது தான் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸு. உங்களுக்கு வேணுன்னா கீழே இருக்க நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள், உங்கள் வீடு தேடி உங்களுக்கு வரும். என் அன்பு வணக்கம். நாம் இன்றைக்கி ஒரு பூ மாதிரி சாஃப்டான ஒரு பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு நான் பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையான டிப்ஸு. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணால் யார் வேணால் பண்ணிடலாம். கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் 1.5 லிட்டர் ஃபுல் ஃபேட் க்ரீம் உள்ள பாலை அடிகனமான பாத்திரத்தில் நான் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு அடி பிடிச்சிருமேன்னு பயமாக இருந்துச்சுன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி லேசாக கிண்டி விடுங்க. நான் தண்ணி எதுவும் போட போகிறதில்ல, ஃபுல் ஃபயர்லேயே அப்படியே குக் பண்ண போகிறேன். பாருங்கள், இது பாருங்கள் எப்படி பொங்கி இப்படி வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணாமல் நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு எலுமிச்சம்பழ சாறை நான் புழிஞ்சி வச்சதை இந்த போலில் நான் இப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எவ்வளோ எலுமிச்சம்பழ சாறு இருந்துச்சோ அதை விட டபுள் மடங்கு தண்ணியை ஊற்றிட்டு அதையும் இந்த எலுமிச்சம்பழ சாறுலேயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிம்மில் வச்சுருந்தோம் இல்லையா, ஊற்றிட்டு இப்படி மிக்ஸ் பண்ணும்போது இப்படி தரைஞ்சி வரும். இந்த டயத்தில் முக்கியமான டிப்ஸு இது தான். இது ஹார்டாக போகாமல் இருக்கிறதுக்கு, அப்படியே டெம்பரேச்சரை ஷார்ப் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டம்ளர் தண்ணியை நான் இதில் ஊற்றிக்கிறேன். அதில் எடுத்து அப்படியே நம்ம வடிகட்டியில் நாம் வடிச்சுக்கலாம். வடித்த இந்த பன்னீரை நாம் வந்து ஒரு வெள்ளை துணியில் போட்டு நல்ல தண்ணியெல்லாம் இருக்க புழிஞ்சிட்டு அதை அப்படியே சுற்றி ஒரு அதே வடிகட்டியில் வச்சு ஒரு தட்டை போட்டு மூடி அதுக்கு மேலே ஒரு உரல் மாதிரி நல்ல வெயிட்டான பொருளை அதுக்கு மேலே வச்சோன்னா சாஃப்ட், அதே சமயத்தில் ஒரு ஃபேர்மான ஒரு பன்னீர் வர்றதுக்கு இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக உதவும். இப்படி வச்சுட்டு ஒரு 4-6 மணி நேரம் கழித்து வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை அப்படியே எடுத்து நம்ம எப்படி பன்னீர் ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிட்டா இந்த க்யூப்ஸ் பாருங்கள் அமுக்கிறேன். வாவ், எவ்வளோ சாஃப்டாக அமேசிங்காக இருக்குன்னு. இதுக்கு நீங்கள் எந்த கிரேவிலையோ என்ன ஸ்நாக்ஸ் பண்ணாலும் ஒரு கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் டேஸ்டியான பன்னீர் அமேசிங்காக ரெடி.